அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வரே. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யதாஅபுது மின் சூஇல் கலா. ரசூலுல்லாஹ் எதுக்கு துஆ செய்வாங்கன்னா, மோசமான ஒரு விதி என்னிடத்தில் வருவதிலிருந்து. அதே போன்று நான் ஏதாவது பிரச்சனைக்குள்ளாயி எதிரிகள் என்ன பார்த்து சிரிப்பதிலிருந்து அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி பல விஷயங்கள். இதுல ஒரு கருத்து கூட நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த துஆவெல்லாம் எதுக்கு கேட்கிறோம், இந்த நிலைமை எல்லாம் நமக்கு வராமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கடன் வராமல் இருக்கிறதுக்கு, நோய் வராமல், நோயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு, மசீஹ் தஜ்ஜாலுடைய அது மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து, இதிலெல்லாம் பாதுகாப்புக்குண்டான முயற்சிகள் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அது முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது கூட இப்படிப்பட்ட துவா நாம் கேட்கறது ஒரு கருத்தாக இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் கூட நினைவுபடுத்த வேண்டியது, உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாள் முன்னாடி வந்து சந்திர கிரகணம் ஏற்பட்டு விட்டது. இப்ப சந்திர கிரகணம் நம்ம வந்து எல்லா மக்களிடத்திலேயும் இன்னைக்கு வந்து உலக அளவில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதும் இஸ்லாமிய அடிப்படையில சந்திரனுடைய அதனுடைய அசைவுகளை, சந்திரன ஓட்டத்தை வைத்து அதை கணக்கிட்டு தான் செயல்பட வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற அடிப்படையான ஒரு உபதேசம். குர்ஆனுடைய 55வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்திலே அஷ்ஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அல்லாஹ் ஒரு கணக்கின்படியாக உள்ளன என்பது குர்ஆன் தெளிவாக சொன்னது. ஆனா இதை நம்ம மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, இல்ல நாங்கள் எங்களுடைய கண்ணால எப்ப சந்திரனை பார்க்கிறதோ அன்னையிலிருந்து நாங்கள் மாதத்தை ஆரம்பிப்போம், இல்லைனால் 29 நாட்கள் கொண்ட மாதமாக இருந்தாலும் அதை நாங்கள் 30 பூர்த்தி செய்வோம். அது மட்டுமில்லாமல் அந்த பிறையே எங்கள் பகுதியிலேயே பார்க்க வேண்டும், இப்படிப்பட்ட அடம் பிடிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க கூட என்ன செஞ்சாங்க என்பது, இந்த சந்திர கிரகணம் வரும் பொழுது அதை முன்கூட்டியே அறிவிச்சு நீங்கள் தொழுகைக்கு வர வேண்டும் என்பது SMS மூலமாக, பல செய்திகள் மூலமாக மக்கள் அழைக்கிறாங்க. அப்ப இது இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய கூற்றுப்படி எப்படி செஞ்சாங்க, சந்திர கிரகணத்தை பார்க்கும் பொழுது இல்லாட்டி சூரிய கிரகணத்தை பார்க்கும் பொழுது அந்த இரண்டிற்கும் கிரகணம் ஏற்பட்டால் நீங்கள் தொழுங்கள் என்பதுதான் இருக்கு. அது கூட ரசூலுல்லாஹுடைய வழிமுறைப்படி நீங்க பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் சூரிய கிரகணத்துக்கு மட்டும்தான் தொழுகை நடத்தி இருக்கிறாங்க. ஹதீஸ்கள் எல்லாம் பார்த்தா சந்திர கிரகணத்துக்கு ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தினதாக பார்க்க முடியாது. அது நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது எதுவாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அதை பார்த்தால் நீங்கள் தொழுங்கள் என்பதுதான். அப்போ இதே மாதிரி உள்ள விஷயம்தான் பிறையிலே உள்ளது. ஆனா என்ன செஞ்சாங்க, பிறையில மட்டும் நாங்கள் அப்படிதான் செய்வோம் என்று அடம் பிடித்து சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ வரும் பொழுது அதை முன்கூட்டி அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிறது மட்டுமில்லாமல் அறிவியலை பற்றி சொல்லக்கூடியவர்கள் ஏன் இதை கண்டுகொள்ளவில்லை என்று நம்மிடத்தில் கேள்வியும் கேட்கிறாங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் மனிதர்களை தவறான வழியில கொண்டு செல்றாங்க என்பதற்கு இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நாம் உணர முடியும். இரவில் நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தை எப்படி வந்து 6 மணிக்கு 7 மணிக்கு அறிவிக்க முடியும்? அதுல மட்டும் அறிவியலை நம்பலாமா? அதுல மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கலாமா? அதுக்கு மட்டும் நீங்கள் தொழுகை வாருங்கள் என்று முன்கொண்டு சொல்லலாமா? அப்போ மார்க்க அடிப்படையில் அது தப்பு இல்லை என்று தெரிஞ்சதால தான் அவங்க அப்படி செய்யறாங்க. ஆனால் பெருநாள் வரும் பொழுதோ ரமலான் வரும் பொழுதோ என்ன செய்யறாங்க, எல்லா வருடத்திலேயும் மக்களுக்கு ஒரு நோன்பு காணாம போயிடுது. என்ன காரணம், ரமலான் ஆரம்பத்திலே மகரிபில பிறைய பார்த்தால் என்ன நடக்கும், அந்த நாளினுடைய நோன்பு ஒரு மனிதனுக்கு பிடிக்க முடியாது, அடுத்த நாளில் இருந்தா நோன்பு வைக்க முடியும். இப்ப வருஷ வருஷம் ஒரு நோன்பு காணாம போயிட்டு இருக்கு. அது மட்டுமா, ரமலானுடைய கடைசி நாட்கள்ல 10 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திகாஃபில இருந்தாங்க. இந்த நாள்ல வந்து தவறாக ஆரம்பிக்கும் பொழுது இத்திகாஃபில மாற்றம் ஏற்படும். இத்திகாஃபினுடைய நாட்கள் அல்லாத நாட்கள்ல இத்திகாஃபில உட்கார வேண்டியதா இருக்கும். அதோட முடியாது. கடைசியாக இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கின்ற விஷயம் எது, ஷவ்வால் 1 பெருநாள் கொண்டாட வேண்டிய நாளில நோன்பு வைக்கிறது ஹராம். ஷவ்வால் 1க்கு நோன்பு வைக்க கூடாது, அது ஹராமான விஷயம். நோன்பு என்பது அவ்வளவு நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் ஷவ்வால் 1 அன்றைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம். இங்க நாள் தாமதமாக ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு நாள் கூட்ட வேண்டியதா இருக்கும். செவ்வாயில ஒரு நாளை கொண்டு வந்து ரமலான்ல சேர்த்து ரமலான 30 பொழுது என்ன நடக்கும், செவ்வாய் 1 அன்னைக்கு நோன்பு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த ஹராமை மக்கள் செய்யறாங்க. ஆனால்
இந்த விஷயத்தில் இந்த தவறு நடக்கிறதே நாங்கள் பல தடவை மக்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறோம். இதை நீங்கள் உணர வேண்டும், இதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நம் அனைவருடைய இபாதத்துகள், நம் அவருடைய செயல்பாடுகள் வீணாகக்கூடிய ஒரு விஷயம் என்பதால் இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலே இப்படிப்பட்ட தொழுகைக்கும் மற்ற விஷயத்துக்கு அழைக்கும் பொழுது நீங்கள் கேட்க வேண்டும். இதற்கெல்லாம் நீங்கள் அறிவியலையும் வானியல் அறிக்கைகளை நீங்கள் நம்புறீங்களே, ஏன் வந்து நீங்கள் ரமதானிலேயும் செவ்வாயிலேயும் இதை செயல்படுத்தக்கூடாது என்பது அவர்களிடத்தில் நாம் கேட்காத காரணத்தினாலதான் இப்படிப்பட்ட தவறான பிரச்சாரங்கள் அவர்கள் மேற்கொள்ளுகின்றது என்பதையும் நாம் உணர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்தில் பாதுகாப்பு தேடி சிந்திக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.